பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க என்கிட்ட காமனாக கேட்குற ஒரு கேள்வி, பைல்ஸ் கேன்சராக மாறுமா? பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும், மோஷன் போகிற இடத்துல பெயின் வரும். ஆனோரெக்டம் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் மோஷன் போகிற இடத்துல பெயின் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். பட் பைல்ஸுக்கும் கேன்சருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. பைல்ஸ் வில் நெவர் டேர்ன் இன்டு கேன்சர். பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளுக்கு பைல்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேன்சரை மிஸ் பண்ணிடக்கூடாது. கேன்சர் இருந்தால் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பசி எடுக்கிறது கம்மியாயிடும் அண்ட் சிவியராக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட். மூணாவது, உங்களுக்கு மோஷன் கூடவே சம் மியூக்கஸ் ஆர் சளி மாதிரி வரலாம். நாலாவது, உங்களோட மோஷன் ஹேபிட்ஸ் மாறிடும். ஒரு நாளைக்கு 5-6 தடவை போக ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை ஒரு நாள் சுத்தமாக மோஷனே வராது. ஸோ இந்த சேஞ்ச் இந்த பவல் ஹேபிட்ஸ் இஸ் வெரி காமன். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து மோஷன் போகிற வழியாக கேமரா போட்டு செக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இது ஒரு சாதாரண பைல்ஸ் ப்ராப்ளமா இல்லை சீரியஸான ஒரு புற்றுநோயான்றது தெரிய வரும்.